தென்னாப்பிரிக்காவின் ஜோஹனஸ்பர்க் நகரில் சாலையின் கீழே பதிக்கப்பட்ட எரிவாயு குழாய் வெடித்து விபத்துக்குள்ளானது. சாலையில் நின்ற வாகனங்கள் தூக்கி வீசப்பட்டன. இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார். பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஜோஹனஸ்பர்க் நகரின் பிரீ ஸ்ட்ரீட் பகுதியில் புதன்கிழமையன்று வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. திடீரென சாலையின் கீழே பெருவெடிப்பு ஏற்பட்டு சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் தூக்கி வீசப்பட்டன. அந்த விபத்தின் பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 48 பேர் காயமடைந்தனர். தரையின் கீழ் எரிவாயு குழாய் வெடித்ததே விபத்துக்கு காரணம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அப்பகுதியில் இருந்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு போக்குவரத்து முடக்கப்பட்டுள்ளது.